அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் புஸ்தக ஜோதிட புஸ்தக விளக்கமாக ஜிஜி ராஜன் அவர்கள் எழுதிய ஜாதக கணிதம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. அப்போ ஜாதக கணிதம் பாகம் 1, 2, 3, இந்த 3 புஸ்தகங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜிஜி ராசன் எழுதிய எல்லா புஸ்தகங்களுமே இன்றைய ஜோதிடர்களுக்கு முக்கிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த ஜாதக கணிதம் என்பது இப்பொழுதும் எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு தான். குறிப்பாக கிரி ட்ரேடிங்கில் வந்து இந்த புஸ்தகங்கள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜாதக கணிதம் 1, 2, 3. இந்த ஜாதக கணிதம் புஸ்தகம் வந்து ஜாதகம் கணிப்பதை எளிமையாக இருக்கு, மிக இலகுவாக இருக்கு என்பது தான் உண்மை. அதாவது வந்து ஜாதகம் என்பது ராசி, அம்சம், திரைகாணம் மட்டுமல்லாமல் வர்க்க சக்கரங்கள் அனைத்திற்குமே ரெடிமேட் அட்டவணை உள்ள ஒரு புஸ்தகம். பலன்கள் நிர்ணயிப்பதிலும் கூட மிக அற்புதமாக சொல்லப்படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த புஸ்தகங்கள் பாகம் ஜாதக கணிதம் 1, 2, 3 மூன்று புஸ்தகங்களுமே பிருகத் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. கணிதமாக இருக்கட்டும், பலன்களாக இருக்கட்டும், அவர் வந்து தன்னுடைய முன்னுரையிலேயே வந்து சொல்லியிருக்காரு, பிருகத் ஜாதகத்தினுடைய புஸ்தகத்தினுடைய அதே கருத்துக்களை இங்கே வந்து கணிதமாக்கி கொடுத்திருக்கிறார். அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக, சில இடங்களில் அந்த வார்த்தைகள் வந்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் கணிதம் செய்பவர்களுக்கு ஜாதகத்தை கணிப்பதற்கு அவர்கள் எவ்வாறு கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜாதக கணிதம் பாகம் 1, 2, 3 பற்றி ஒரு சிறு அலசல் அல்லது வந்து விளக்கங்கள் பார்ப்போம், வாருங்கள். இது ஜாதக கணிதம் 1, 2, 3 சொல்லாலும் கூட அந்த 3 புஸ்தகங்களுக்கும் தலைப்பை ஒரு வித்தியாசமான அமைப்பில் கொடுத்திருக்கிறார் ஜிஜி ராசன் அவர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஜாதக கணிதம் 1 முதல் பாகத்திற்கு, அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து கணிதத்தை முழுக்க முழுக்க அடிப்படையாக கொண்டிருக்கு. அதனால் வந்து இது ஜாதகம் கணிப்பதற்கான புஸ்தகம். ஜாதக கணிதம் 2, அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதக பலாபலன் நிர்ணயிப்பதற்கு. அப்போ ஜாதகத்தை நாம் பலாபலன் நிர்ணயிப்பதற்கு உபயோகப்படக்கூடிய புக்கு ஜாதக கணிதம் 2. அதற்கடுத்து ஜாதக கணிதம் 3, அதை வந்து ஜாதக ராஜ மனோரஞ்சிதம் அப்படின்னு வந்து அந்த புக்குக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்கார். அப்போ வந்து இந்த ஜாதக கணிதம் 1, 2, 3 அப்படி என்ன தாத்பரியம் இருக்கு, இது ஜோதிடர்களுக்கு எவ்வாறு உதவும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்கும். இன்றைய காலத்தில் பஞ்சாங்கம் கணிப்பதற்கோ ஜாதகம் கணிப்பதற்கோ முதலில் ஒரு ரெடிமேடு அட்டவணையை உருவாக்கியவர் யார் என்று கேட்டால், தாராளமாக அதுவும் தமிழில் ஜாதகம் கணிப்பதற்கு ரெடிமேடு அட்டவணையை உருவாக்கியவர் ஜிஜி ராஜன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர் வெளியிட்ட புஸ்தகங்கள் அனைத்துமே காலத்தால்
அழியாதவை. எல்லா ஜோதிடர்களுக்கும் கணித ரீதியாக ஆராய்ச்சியை மேற்கொள்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு புஸ்தகம். இந்த ஜாதக கணிதம் ஒன்றில் வந்து ஜாதகத்தை எப்படி கணிப்பது, வர்க்க சக்கரங்களை எப்படி அடைவு பண்ணுவது, ஒரு கிரகம் அந்த டிகிரி வயசினுடைய பார்வையை நிர்ணயம் பண்ணுவது எப்படி, பாவக ரீதியாக அல்லது வந்து அந்த பாவகத்துவங்களை உருவாக்குவது எப்படி, லக்னமோ நவவம்சமோ அதனுடைய பலன்கள் எந்த டிகிரியில் வந்து இருந்தால் அதனுடைய முழுமையான பலனை தரும் அப்படின்னு முழுக்க முழுக்க கணிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணிதத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஜாதக கணிதம் பாகம் ஒன்று. இதில் எல்லா வர்க்க சக்கரங்களையுமே வந்து அவர் ஒரு அட்டவணை கொடுத்து உதாரண ஜாதக ரீதியாக வந்து சில விஷயங்களை விளக்கி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜாதகம் கணிப்பதற்கு ஒரு ரெடிமேடு அட்டவணை தேவைப்படுது அப்படின்னா நாம் ஜாதக கணிதம் ஒன்றை வாசித்தோம் அப்படின்னா மிக தெளிவாக இருக்கும். அதற்கடுத்து ஜாதக கணிதம் ரெண்டு, அந்த ரெண்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் தலைப்பிலேயே வந்து சொல்லிட்டாரு ஜாதக கணிதம் ரெண்டுன்னு சொல்லிட்டு பலாபலன் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதிமுறைகள் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அந்த பலாபலன் நிர்ணயம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது வந்து கிரகங்களின் தன்மை, ராசிகளின் தன்மை, அந்த பாவகத்தை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், அந்த குணநலங்களை எவ்வாறு நாம் எடுத்து எம்ப வேண்டும், அவருக்கு அந்த பலனை நிர்ணயிப்பதற்கான சூட்சும விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் இன்க்ளூடு பண்ணியிருக்கார். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாசித்து ஜாதகத்தில் வந்து பொருத்தி பார்க்கும்போது அதனுடைய பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும் விதமாக தான் சொல்லியிருக்கார். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு வந்து அதாவது வந்து அதற்கான பலாபலன்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்து அந்த ஜாதக கணிதம் பாகம் ரெண்டில் தசாபுத்தி பலன்களோட நிறைவுபடுது ரெண்டாவது பாகம். அப்போ வந்து ஜாதக புஸ்தகம் அதாவது ஜாதக கணிதம் ரெண்டாவது வந்து தசாபுத்தி பலன்களோட நிர்ணயம் பண்ணியிருக்கார். அப்போ வந்து அதில் வந்து எல்லார் நூல்களுமே வந்து உடுமகா தசை என்ற நட்சத்திர தசா பலன்களுக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இப்போ பார்க்குறது விம்சோத்திரி தசா பலனும் அந்த கணிதங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அன்றைய காலத்தில் வந்து உடுமகா திசை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர 360 வருடத்துக்கு 360 நாட்கள் என்ற அடிப்படையில் தான் வந்து கணிதம் எல்லாமே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த கணிதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக கணிதம் பாகம் 3. இந்த பாகம் 3 பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு ஜாதக ராஜ மனோரஞ்சிதம் அப்படின்னு தான் இதுக்கு வந்து அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னா இந்த பலன் நிர்ணயம் பண்ணுவதில் நிறைய அம்சங்கள் அவர் வந்து கொடுக்குறார். அம்சத்தினுடைய பெயர்கள் எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது அனைத்துமே வந்து புதுவகை பெயராக இருக்கும். ஏன்னா இந்த பாகம் 3 புஸ்தகங்கள் மிக சூட்சும பலன்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா வர்க்க சக்கரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வர்க்க சக்கரங்களில் அம்சத்திற்கு பல பெயர்கள் இட்டு அதற்கான பலன்களை மிக தெளிவாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அந்த அம்சங்களின் பெயர்களை ஒரு 4-5 வாசிக்கிறேன். இது மாதிரி நிறைய அம்சத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெயர்களை அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய பெயர்கள் சிலவற்றை வாசிக்கிறேன். அதில் வந்து ஒரு அம்சத்திற்கான பலனையும் வாசித்து காட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த புஸ்தகத்தினுடைய தன்மை வந்து எல்லாருமே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதக கணிதம் என்றால் கணிதத்தை மட்டும் அவர் அடிப்படையாக வச்சுக்கல, கணிதத்தை ஒரு புக்குக்கு முழுதாக ஒதுக்கியிருக்கிறார். பலன் நிர்ணயம் பண்ணுவதற்கு ஒரு புக்கை ஒதுக்கியிருக்கிறார், பலன் சொல்லுவதற்கு இன்னொரு புக்கை ஒதுக்கியிருக்கிறார். அப்போ அந்த 3 வகையான புஸ்தகமும் ஒவ்வொரு ஜோதிடருமும் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த 3 ஜாதக கணிதம் 3 வந்து சில விஷயங்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அதாவது வந்து வர்க்க சக்கரங்களுக்கான அவர் பலனை நிர்ணயம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு அம்சத்திற்கான பெயர்களை வந்து அவர் சொல்கிறார். அதாவது வந்து மங்களா அம்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதற்கான பலன்களை கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து தன ஜய அம்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து கமலா அம்சம், அப்புறம் வந்து சிவதாம்சம், அதாவது வந்து கமலாம்சம், சிவதாம்சம், சம்பாக அம்சம், வர்ணாக அம்சம், குஞ்சார அம்சம்,
சுப்ரவாம் அம்சம், ஜாதகாத அம்சம், துர்துராம்ச அம்சம், குஜாம்சம், நிர்மலா அம்சம், குந்தாம்சம், சீதாள் அம்சம், ஸ்ரீ தாராமதம்சம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை சுட்டி காட்டுவதற்காக முடியா இது மாதிரி நிறைய அம்சங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வந்து இந்த குஞ்சார் அம்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் அவர் எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம லக்னம் தனுசாகி குஞ்சார் அம்சம், ஆறாம் அதிபதி 12 இருந்தால், அதாவது ஜென்ம லக்னம் தனுசாகி ஆறாம் அதிபதி 12 இருந்தால், ஜாதகர் எதிரிகளை வெல்லக்கூடியவராக, தர்மம் செய்யக்கூடியவராக, 3 மொழிகள் எழுதக்கூடியவராகவும் வாசிக்கக்கூடியவராகவும் பேசக்கூடியவராகவும், அதாவது வந்து ஒரு மொழி அல்ல 3 மொழிகள் பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கவும் திறமை உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறது இந்த குஞ்சார் அம்சத்துக்கு வந்து அவர் பலனை நிர்ணயம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த ஜாதக கணிதம் 3 புக்குமே வந்து எல்லா ஜோதிடர்களிடையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத புஸ்தகம். கணிதம் மட்டுமல்ல, பலன் நிர்ணயம் பண்ணுவதற்கும் பலனை சொல்வதற்கும் ஒரு வித்தியாசமான ரொம்ப நுணுக்கமான பலன்களை ஆய்வதற்கும் மிக அற்புத நூல் ஜாதக கணிதம். ஜிஜி ராஜன் அவர்களின் ஜாதக கணிதம் 1, 2, 3 பாகங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.